கொள்கை முடிவு அது 4 லட்சம் தருகிறது. அப்ப எங்களுக்கு அது கொள்கை அன்பாயிரம் கட்டுவான் இல்ல கோமணம் கட்டிக்குவான், இது மூணு தான் செய்யணும். ஏசி கட்டிக்கிட்டு இருக்கின்றது. இந்த 35.5 கோடி என்பது அண்ணன் சொல்வது போக பெரிய தொகையே கிடையாது. இதை இயற்கை வாய்க்கால்களோடு செயற்கை வாய்க்கால் உருவாக்கினால் 240 கோடி செலவாகும். இது அரசுக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கின்றது. டி சர்வே பண்ணி பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையே அது முடிக்கப்பட்டது அந்த திட்டம். தென் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினார்கள், அதாவது எங்கள் நிலத்தை எங்கள் சம்மதம் இல்லாமலாக அதை தோங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். இந்த நிலையில் அந்த விவசாயிகளிடம் சம்மதம் பெறுவது நடைபெறவில்லை. பெரிய சிரமமான காரியம் இல்லை. அது ஐயா கண்ணா அவர்கள், அண்ணன் அவர்கள் அமைச்சருடன் கஷ்டம். இந்த திட்டம் அதுக்கப்புறம் சாயந்தரம் கூப்பிட்டு எங்களை பேசினாங்க. அது எங்களுக்கு ஒரு ஆளுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு விவசாயிக்கு. நிறைய வயல்ல நான்லாம் வந்து வயல்ல வந்து வர சேர்த்து வரப்புல அறிவிப்பு மண்ணு The right of loan to the farmer will affect the taxpayer interest. கொங்கு மண்டலத்தை பின்பற்றித்தான் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளே இருந்தார்கள். அப்படி பழங்கொழித்த மாவட்டமாக இருந்தது கொங்கு மண்டலம். இந்த 50 ஆண்டுகளில் அதனுடைய செழுமை அதனுடைய வளமை குன்றி போய்விட்டதற்கு காரணம் தண்ணீர் இல்லாத காரணம்தான். இன்று வந்து அமராவதி ஆற்றில் நிறைய வெள்ள நீர் பின்னிக்கூட 2 DMC போய் கடலில் வேஸ்ட்டாக விழுந்துச்சு. அமராவதியில் காவிரியில் 150 DMC போய் வேஸ்ட்டாக கடலில் விழுந்துச்சு. நாங்கள் கேட்பதெல்லாம் இங்கே இந்த கூட்டம் போட்டிருப்பதனுடைய நோக்கமே என்னவென்றால் கடலிலே வேஸ்ட்டாக போய் உழுகிற தண்ணீரை இந்த பகுதிக்கு தாதம்பாளையம் ஏரின்னு இருக்கு, பெரிய ஏரி 300 ஏக்கரில் இருக்குது, அதை திருப்பி விடுங்கள். இந்த பகுதியை சார்ந்தவர் தான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். எல்லோருக்கும் சொந்தம்தான் அவர். அவர் தன்னுடைய ஆட்சியிலே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. எங்களுக்கு தாதம்பாளையம் ஏரிக்கு தண்ணீர் கொடுங்கள், மேட்டூரில் எக்ஸஸாக போகிற தண்ணியை திருப்பி விடுங்க, அந்த வடக்கு பக்கமும் திருப்புங்க, தென்பக்கமும் திருப்பி விடுங்க, பவானி இருக்கும், அதே போல் பாண்டியாறு பொன்னம்புழா ஆறில் கிட்டத்தட்ட 150 DMC தண்ணி வேஸ்ட்டாக போய் கடலில் விழுவுது. மாயாற்றின் வழியாக அதை வந்து பவானி புலிகள் காப்பகத்தின் வழியாக வாய்க்கால் வெட்டிக்கு விடுங்க, அது வேஸ்ட்டாக போய் கர்நாடகத்துக்கு போகுது. நம்ம பேந்தி கர்நாடகத்துக்கு போகுது. கேரளாவுடைய முதலமைச்சர் வந்து டெல்லியில் வந்து அப்டேட் ஃபைல் பண்ணுறாரு, எங்கள் கேரளா அழிந்ததுக்கு காரணம் தமிழகத்தில் பெய்த மழை என்று கூறுகிறார். அந்த மழையை நமக்கு திருப்பி விடுங்கள் கேட்பது தான் இந்த போராட்டமெல்லாம். நீங்கள் எங்களுக்கு இதை அரசை நாங்கள் கெஞ்சி தான் கேட்டுக்கிறோம். அரசிடம் நாங்கள் வந்து தகராறு பண்ணி வம்புழுக்கிறதுலாம் நாங்கள் விரும்பவே இல்லை. நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம், எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தண்ணி கொடுக்க இல்லாமல் காப்பாற்றலைன்னா கார்பரேட் கம்பெனி வந்துடுவோம், அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விதையை கொடுப்பான், அதை சாப்பிட்டா பையன் ஆண்மை இழந்துடும், பெண்கள்லாம் கருதரிக்க மாட்டாங்க என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை அரசு நிறைவேற்றும் என்று நம்புகிறோம். அரசு செய்யவில்லை என்றால் வருகின்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த பகுதி மக்கள் ஓட்டு போட இல்லை என்று ஏகமனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஓட்டு போட மாட்டோம், சும்மா ஒரு 35 கோடி தான் இங்கே செலவு. இதுக்கு இதை ரொம்ப நாளாக கேட்டிருக்கோம். முதலமைச்சர் செஞ்சித்தரன் முதலே உறுதி அளித்தவர் இன்று கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார். எங்களை கண்டுகொள்ளுங்கள், எங்களை எங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தடுக்காதீர்கள் என்று கேட்பதற்கு தான் இந்த கூட்டம். நாங்கள் வந்து விவசாயம்லாம் 29 டெல்லியில் உண்ணாவிரதம் இருக்கோம். நதிகளை இணைக்க வேண்டும், லாபகரமான விலை கொடுக்க வேண்டும், அதுவரை விவசாயி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், அப்போதான் கார்பரேட் கம்பெனி வரமாட்டான், இளைஞர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள், பெண்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறோம். அதுக்கப்புறம் 2 மாதம் இந்தியா பூரா 29 மாநிலங்களும் பிரச்சாரம் பண்ண இருக்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம் முடிஞ்சோன்னா லண்டன் போகிறோம், போய் பிரதம மந்திரியையும் இளவரசியும் பார்க்கின்றோம். சுதந்திரம் அடைந்து விவசாயிகள் இன்றும் அடிமையாக இந்தியாவில் இருக்கின்றோம். எங்களை காப்பாற்றுங்கள், மோடி ஐயாவுக்கு 10 லட்சம் கோடி கடன் கொடுங்க. ஏன் கஜா புயல் வந்து ஒரு பெரிய சீரழிவு.
கஜா புயலில் இருந்த தென்னம்பழங்களுக்கு மெசேஜ் தரல, பணம் தர மாட்டேங்க, 1500 ரூபா தரேங்க ஒரு மரத்துக்கு. எட்டு வழிச்சாலைக்கு எடுத்தா 50 நாணம் தரேங்க. என்ன நியாயம் இது? காப்பாற்ற வேண்டிய அரசு கண்டுகொள்ள மறுக்கிறது. தமிழகத்தை புறக்கணிப்பதற்கு காரணம், இங்கே ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது, மீத்தேன் கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது, டீசல் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது. போய் பாருங்கள், இப்போ 3வது யூனிட் போடுறேங்க நான் நெய்வேலியில். இந்த 3வது யூனிட் இருக்கிற 12,500 ஏக்கர் இருக்கணும், அப்படியே செழுமையான பகுதி. இங்கே தமிழ் தஞ்சாவூரில் பார்க்க முடியாது, திருவாரூரில் பார்க்க முடியாது, அவ்வளவு 3 போகம் அடையும் பகுதி. அதை அழிச்சிட்டா விவசாயி போயிடுவான்,